அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இல்லம் தேடி கல்வியில் பயிற்சி. 2 நாட்கள் வந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அவனியம்போ எல்லாமே ஸ்கூலில், ஹை ஸ்கூலில் இந்த இல்லம் தேடி கல்வி பேண்டமிக் டைப்பில் ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்களுக்கு வந்து விட்டு போன கல்வியை தொடர்றதுக்காகங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஒவ்வொரு தடவையும் மாடல் புக்கு கொடுக்குறப்ப ஆரம்பத்தில் வந்து ஆடல் பாடலோடு தொடங்கிய இந்த இல்லம் தேடி கல்வி இப்போ பாடப்புத்தகத்தோடு இணைஞ்ச ஒரு கல்வியை தர்றதில் சிறந்து வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஆசிரியர்கள் எங்களுக்கு அதை எப்படி வந்து நாங்கள் மாணவர்களுக்கு எளிதாகவும் புரியும்படியாகவும் நடத்தணும்னு சொல்லிட்டு திறம்பட எங்களுக்கு 2 மாதத்து பயிற்சி கொடுத்து எங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி விளையாட்டுக்கள் செஞ்சு அவங்கள எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி என்பது எடுக்கப்பட்ட குழந்தைகளும் குழந்தைகளும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாட்கள் 5 பாடங்களையும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் 4 பாடங்கள் திறம்பட நடத்துனாங்க. சமூக அறிவியல் வந்து அதோடு இணைஞ்சதுதான்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் தரல. இந்த மாதிரி நீர்வாழ் தாவரங்கள், நிலவாழ் தாவரங்கள், அது சல்லி வேர், ஆணி வேர், அது பற்றினது, அப்புறம் தானிய வகைகள், அப்புறம் நம்ம தமிழக முதல்வர் அமைச்சர் ஐயா அவர்கள் இளந்தேடிகளையும் எந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் எடுத்துக்கொண்டிருந்தாங்க முதல்வரையா அப்படின்னு ஒரு காணொளி, அந்த படமும் வந்து எங்களுக்கு வந்து திரையில் ஒரு பாடலுக்கு எங்களுக்கு சகோதரிகள் மெட்டு போட்டு அவங்களே பாடினாங்க.